Welcome to Crazy Mathematics. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ரேஷனல்னா என்னன்னு நமக்கு தெரியும். சோ ரேஷனல் நம்பர்ஸோட ஃபார்ம் நமக்கு எப்படி இருக்கும்னா p/q ஃபார்ம். q not equal to 0 னு இருக்கும். சோ ரேஷனல் நம்பர்ஸ் வந்துட்டு p/q ஃபார்ம், q not equal to 0 னு இருக்கும். நம்ம வந்து ரேஷனல் எக்ஸ்பிரஷன் பார்க்கறோம். சோ எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் பாலினாமியல்ஸா இருக்கும். அப்ப வந்துட்டு நமக்கு ஃபார்ம் எப்படி இருக்கும்னா p(x) q(x) அப்படின்னு இருக்கும். இதுல p(x)ங்கிறது ஏதோ சம் பாலினாமியல், q(x)ங்கிறது ஏதோ சம் அனதர் பாலினாமியலா இருக்கும். இதுல எப்படி இருக்கும்னா q(x) நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். அதாவது டினாமினேட்டர்ல இருக்க எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ஜீரோவா நமக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப வந்துட்டு இதுக்கு ரிடக்ஷன் பார்ப்போம். சோ p(x) டிவைடட் பை q(x) அப்படின்னு இருக்க ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் எப்போ ரிடக்ஷன் ஆகி அதோட லோயஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்னா ஜிசிடி ஆஃப் p(x) q(x) வந்துட்டு 1 ஈக்குவலா இருக்கணும். அதாவது நியூமரேட்டர்ல இருக்க பாலினாமியலுக்கும் டினாமினேட்டர்ல இருக்க பாலினாமியலுக்கும் நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வேல்யூ 1 வரணும். சோ அந்த மாதிரி வந்துச்சுனாதான் நம்ம கரெக்டா வந்துட்டு ரிடக்ஷன் பண்ணி லோயஸ்ட் ஃபார்ம்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். சோ நம்ம கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை, அதாவது கொடுத்திருக்க ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி வந்துட்டு ரிடக்ஷன் பண்றது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கொடுத்திருக்க பாலினாமியல், அதாவது p(x)/q(x) இருக்கும். இதுல p(x)-q(x)-ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஃபேக்டரைஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். நம்ம நியூமரேட்டரை p(x)-னு எடுத்துக்கிறோம், டினாமினேட்டரை q(x)-னு எடுத்துக்கிறோம். சோ இது ரெண்டுத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண ரெண்டு பாலினாமியல்லையும் காமனா ஏதாவது எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கணும். சோ கேன்சல் common factors. இப்போ இந்த மாதிரி கேன்சல் பண்ண பிறகு நமக்கு அகைன் நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அந்த எக்ஸ்பிரஷன்ல அகைன் நம்ம முடிஞ்சா ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி இருந்தா கேன்சல் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி அதுதான் நம்மளோட லீஸ்ட் ஃபார்மா இருக்கும், அதாவது லோயஸ்ட் ஃபார்மா இருக்கும். சோ இதுதான் நம்மளோட ரிடக்ஷன் பண்ண ரேஷனல் எக்ஸ்பிரஷனா இருக்கும். சோ இந்த 3 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை ரிடக்ஷன் பண்ணுவோம். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் x-3/(x²-10). சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். சோ நம்ம நியூமரேட்டரை வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு வந்து அது வந்து லீனியர் எக்ஸ்பிரஷனா தான் இருக்குது, அதனால இது இதுக்கு மேல ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. சோ x-3 அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை டினாமினேட்டர்ல நமக்கு என்ன இருக்குன்னா x²-9 இருக்குது. சோ இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு பார்த்தோம்னா x²-9 நம்ம எப்படி எழுதலாம்னா 3² எழுதலாம். சோ இப்போ இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா a²-b² ஃபார்ம்ல இருக்கு. சோ a²-b² நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னன்னா a-b(a+b)-னு. சோ இந்த இடத்துல நமக்கு ஏக்கு பதிலா எக்ஸ் இருக்குது அண்ட் பிக்கு பதிலா 3 இருக்கு. ஏன்னா 3² பண்ணோம்னா நமக்கு 9 வரும். சோ ஏக்கு பதிலா எக்ஸ், பிக்கு பதிலா 3 இருக்குது. சோ இந்த ஃபார்முலால நமக்கு ஏக்கு பதிலா எக்ஸும் பிக்கு பதிலா 3 போட்டோம்னா x-3(x+3)-னு வரும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டோம், அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் p(x)-q(x)-ஐயும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணணும். சோ இங்க பார்த்தோம்னா நியூமரேட்டர்ல x-3(-3)-னு ஒரு ஃபேக்டர் இருக்கு, டினாமினேட்டர்ல அதே ஃபேக்டர் x-3 இருக்குது. சோ இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். சோ 1 times 1 times கேன்சல் பண்ணோம்னா நமக்கு நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னா 1 இருக்குது அண்ட் டினாமினேட்டர்ல x+3 இருக்குது. சோ செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். தேர்ட் ஸ்டெப் படி நமக்கு ஆல்ரெடி இருந்ததை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், அகைன் நமக்கு காமன் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா, இருந்தா கேன்சல் பண்ண முடியுமான்னு பாக்கணும். சோ அந்த மாதிரி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு நியூமரேட்டர்ல 1 தான் இருக்கு. சோ அப்ப நமக்கு இதுதான் நம்மளோட லோயஸ்ட் ஃபார்ம், இதுதான் நம்ம கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனோட ரிடக்ஷன் ஃபார்மா இருக்கும். இப்போ அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ இதுதான் நமக்கு வந்து கொடுத்திருக்க ரேஷனல் எக்ஸ்பிரஷன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி ஃபேக்டரைஸ் பண்ணணும். நியூமரேட்டரை பார்த்தோம்னா x²-16 இருக்குது. 16 நம்ம எப்படி எழுதலாம், 4² எழுதலாம். அப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா x²-4² இருக்குது. இது நமக்கு அகைன் a²-b² ஃபார்ம்ல வருது. சோ அதுல எக்ஸுக்கு பதிலா ஏக்கு பதிலா நமக்கு எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலா நமக்கு 4 இருக்குது. சோ இந்த ஃபார்ம்லால ஏக்கு பதிலா எக்ஸும் பிக்கு பதிலா 4 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா x-4(x+4)-னு கிடைக்கும். சோ நம்ம நியூமரேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு, இப்ப டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணணும். சோ டினாமினேட்டர்ல பார்த்தோம்னா நமக்கு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது. சோ இதை நம்ம வந்துட்டு பண்றதுக்கு ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணலாம். சோ வந்துட்டு x²-ஓட கோஎஃபிஷியன்ட் 1,
இங்க வந்துட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 16 இருக்குது இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 16 கிடைக்கும் அதை போட்டுக்கலாம் அண்ட் வந்துட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு 8 இருக்குது அதை இங்க போட்டுக்கலாம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டு வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணா 16 வரணும் ஆட் பண்ணா 8 வரணும் சோ நம்ம பார்த்தோம்னா 4 னு எடுத்துக்கிட்டோம்னா 4 into 4 வந்துட்டு 16 வரும் 4 ஐயும் 4 ஐயும் ஆட் பண்ணோம்னா 8 வரும் x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தாங்கறனால 1 ஆல டிவைட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும் சோ நம்ம இத வந்துட்டு இப்படி தான் நம்ம ஃபேக்டர் பண்ணனும் இத ஃபேக்டர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா x plus 4 into x plus 4 அப்படிን கிடைக்கும் சோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர செகண்ட் ஸ்டெப் என்னன்னா காமன் ஃபேக்டர்ஸ் கேன்சல் பண்ணனும் சோ காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா இங்க x minus 4 இருக்கு பட் நமக்கு டினாமினேட்டர்ல வந்து x minus 4 டம் இல்ல பட் நியூமரேட்டர்ல x plus 4 இருக்கு டினாமினேட்டர்லயும் x plus 4 இருக்கு அத நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சோ 1 times 1 times சோ இப்போ வந்துட்டு நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி எழுதினோம்னா நமக்கு x minus 4 கிடைக்கும் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி எழுதினோம்னா x plus 4 கிடைக்கும் இப்போ थर्ड ஸ்டெப் अगेन நம்மளால ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அப்படி எதுவும் நம்மளால பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ்மே வந்துட்டு வேற மாதிரி இருக்குது அதனால இத கேன்சல் பண்ண முடியாது சோ இதுதான் நமக்கு லோயஸ்ட் ஃபார்ம் அதாவது கொடுத்திருக்க ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ரிடக்ஷன் ஃபார்ம் இதுதான் சோ இதுதான் நம்மளோட ஆன்சர்